அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் உள்ள பனிரெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியாக வருவது கன்னி ராசி சூரியன் ஒவ்வொரு ராசியில் நுழைந்து வெளிவரும் கால அளவே மாதமாக கணக்கிடப்படுகிறது கன்னி ராசியின் அதிபதியாக விளங்குபவர் புதன் பகவான் புதன் மகாவிஷ்ணுவின் சொரூபம் எனவேதான் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடும் வழக்கம் வந்ததாக கூறப்படுகிறது புதன் பகவான் சைவத்திற்குரிய கிரகம் என்பதால் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது என்றும் அந்த மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து துளசி நீரை பருக வேண்டும் என்றும் சாஸ்திரம் சொல்கிறது புதனுக்குரிய உணவு என்பது உப்பு காரம் இல்லாத உணவுதான் துவர்ப்பு சுவை அதிகம் உள்ள உணவுகளே புதனுக்குரிய உணவுகளாக இருக்கின்றன இவரது உணவு வகையில் அசைவ உணவுகள் வரவே வராது காய் கனிகள் சைவ உணவுகள் மட்டுமே இவருக்கானது அதே நேரத்தில் நாம் அறிவியல் ரீதியிலான விளக்கத்தையும் இங்கே பார்த்து விடுவோம் புரட்டாசி மாதத்தில் சூரிய வெளிச்சத்தின் வலிமை குறைந்து காணப்படும் மேலும் பூமியின் இயக்கத்திற்கு தகுந்தபடி நமக்கு செரிமான குறைவும் வயிறு பிரச்சனைகளும் ஏற்படுவதோடு கெட்ட கொழுப்பு உடலில் தங்கிவிடும் காலமும் இதுதான் ஆதலால் அசைவ உணவை தவிர்த்து உடம்புக்கும் வயிற்றிற்கும் நன்மை தரக்கூடிய துளசி நீரை முன்னோர்கள் குடிக்க சொன்னார்கள் தமிழ் மாதங்களில் புரட்டாசி என்பது வெயிலும் காற்றும் குறைந்து மழைக்காலம் தொடங்கும் மாதமாகும் ஆனால் பூமி குளிர மழை பெய்யாது பல மாதங்களாக வெயிலால் சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து புரட்டாசி மாதத்தில்தான் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இதனால் புரட்டாசி மாதத்தை சூட்டை கிளப்பிவிடும் காலம் என்றே சொல்லலாம் இந்த காலமானது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை குறைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால்தான் நமது முன்னோர்கள் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்தனர் நன்றி